இன்னைக்கு நம்ம சோப்புக்கு பதில் நலங்கமாவை எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூட ரெண்டு ஸ்பூன் பச்சை பயிறு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சமா வந்து ஆரஞ்சு பழ தோல் எடுத்துக்கோங்க. பூந்தி கொட்டை வந்து நுறவரத்துக்காக, அண்ட் பூழாங்கிழங்கு வந்து ரெண்டுல இருந்து மூணு. பூழாங்கிழங்கு, கொம்பு, மஞ்சள் இதெல்லாமே நான் நாட்டு மருந்து கடலை தான் வாங்கினேன். இது எவ்வளோன்றது நான் டிஸ்கிரிப்ஷன்ல ரேட்டோட நான் கொடுத்துருக்கேன். சின்ன துண்டு கொம்பு மஞ்சள், பன்னீர் ரோஸ் ஒரு கைப்பிடி, அப்புறம் பால் வந்து சேர்க்கணும்னா சேர்க்கலாம், இல்லைனா தண்ணியே ஓகே தான். ஒரு 2.5 hours ஆச்சு நல்லா ஊறணும். நான் 1 hour தான் ஊற வச்சேன், ஸோ குறை குறைனு வந்திருக்கு. நீங்கள் 2 hours மேலே ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் பேஸ்ட்டாகவே வரும். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் ஓகே தான், பட் மிஷினில் கொடுத்தா இந்த கடலைப்பருப்பு பச்சை பயிறு அரைச்சி தருவாங்க, பட் அதுக்கு 10 rupees தான் கேட்பாங்க. இதெல்லாம் சேர்த்து நான் கொடுத்தா வந்து 300-400 கேட்குறாங்க. ஸோ எதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீட்லேயே ஊற வச்சு கூட நம்ம அரைச்சி என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஊற வைக்காமல் என்ன பண்ணலான்னா, வெயிலில் நல்லா காய வச்சு வீட்லேயே வந்து மிக்ஸியில் வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் டெய்லி ஊற வச்சு அரைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் ப்ரோ டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் மை ஃப்ரெண்ட் மேக்